வியூவர்ஸ், ஹாய். நான் உங்க விஜய் பிரீத்தி சுரேஷ் தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஃபா தீபா லைவ் சேனல்ல தீபால வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க. யார் யார் செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ் வராங்க, என்ன மாதிரியான ஆக்சசரிஸ் இருக்கு, அது எங்க ஃபேமஸான ஆக்சசரி, அது மட்டும் இல்லாம இங்க வேற என்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க ரெகுலரா வீடியோஸ்ல பாத்துட்டே இருப்பீங்க. இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, தீபா பத்தி நான் சொல்லிடுறேங்க. செலிபிரிட்டிஸ்ல இருந்து காலேஜ் கேர்ள்ஸ் வரைக்கும் எல்லாரோட ஃபேவரட் ஷாப்னா அது நம்ம தீபா தான். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவான எல்லா ஆக்சசரிஸுமே இங்க தான் கிடைக்குது, அதுவும் வந்து கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல. அதை தாண்டி இன்னைக்கு தீபா லைவ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தீபாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்பவுமே தீபால என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்பீங்க, ஆனா இன்னைக்கு தீபாவே ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வரப்போற கஸ்டமர்ஸ்க்கு ரெட் கார்பெட்லாம் விரிச்சு பயங்கரமான பந்தபஸ்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ் வேற வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நிறைய அப்டேட் ஆயிருக்கிறதால இன்னைக்கு தீபால என்னென்ன விஷயங்கள் அப்டேட் ஆயிருக்குன்றதான் பார்க்க போறோம். ஸோ நான் ரெடியா இருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நீங்களும் எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஸோ ஜஸ்ட் ஜாயின் மீ. வாவ், தீபா எப்பவுமே சூப்பராக இருக்கும், இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனக்கப்புறம் இன்னும் அமேசிங்காக இருக்குது. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் ஆன் ஆயிருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்துடலாம். வாவ், ஸ்டோர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ ஒரு ஒரு ப்ராடக்டாக என்னென்ன அப்கிரேட் ஆயிருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மீனாக்காரி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து கலர்ஸே ரொம்ப வைப்ரண்ட்டாக பிரைட்டாக இருக்கும். நம்ம என்ன அட்டையர் போட்டிருந்தாலுமே இந்த இயரிங் போட்டோம்னு வைங்களேன், ஒரு ரிச் லுக் கிடச்சிரும். ஸோ இதில் என்னோட ஃபேவரட் நான் பிக் பண்ணோன்னா, ஸோ இப்போ நான் பிங்க் போட்டிருக்கிறதால நான் இதை சூஸ் பண்ணுறேன். பாருங்களேன், இந்த கலரே வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல. ஸோ பார்க்கும்போதே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் எங்கே இதை வேர் பண்ணிட்டு போனாலும் எல்லோரும் வந்து இது எங்கே வாங்குறீங்க, நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க. அண்ட் த பெஸ்ட் பார்ட் அபவுட் த ஸ்டோர் இஸ் ப்ரைஸுங்க, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ். இது நீங்கள் வேறு எந்த கடையில் போய் எங்கே கேட்டாலுமே இதோட ப்ரைஸ் இதோட டபுள் த ரேட்டாக தான் சொல்லுவாங்க. பட் இங்கே எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறதால மட்டும்தான் ஸ்கூல் கிட்ஸ்லேருந்து செலிப்ரிட்டிஸ் வரைக்கும் எல்லாருமே நம்ம கடையை தேடி வராங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து கொஞ்சம் வந்து இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு இண்டோ வெஸ்டர்ன் அட்டையர் எது போட்டாலுமே நம்ம இதை தாராளமாக போட்டுட்டு போகலாம். ரொம்ப ரிச்சாக இருக்குது பார்க்கவே, ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கலர்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்களேன், பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலுமே இதை ஆல்மோஸ்ட் நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் பர்சனலி மை ஃபேவரட், கண்டிப்பாக இதை நான் எடுக்காமல் வீட்டுக்கு போகவே மாட்டேன். ஸோ இதுவும் பாருங்களேன், அழகாக வந்து கீழே வந்து பேர்ல் மாதிரியான டிசைன்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நைஸ்ல பியூட்டிஃபுல்லான சீ க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் ஃபுல்லாக மீனாக்காரி இருக்குன்னா சர்ப்ரைசிங் பார்ட்டே இந்த சைடு தான். எஸ், ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப 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 கம்மி ரேட்டில் இருக்குது. கரெக்டாக சொல்லணுன்னா 6 ரூபாயிலிருந்து இருக்குங்க. ஸோ இங்கே இருக்கிற கம்மல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, எல்லாமே ஸ்டட் டைப்பில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸி வேர், எங்கே போனாலும் ஆஃபீஸ் போகும்போது, கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா வெளில போகும்போது, இல்லை வந்து நார்மலாக வீட்டுக்குள்ள இருக்கும் போது கூட இந்த மாதிரி இயரிங்ஸ் போடலாம். ஸோ வந்து பார்க்கவும் க்யூட்டாக இருக்குது, குட்டியாக இருக்குது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம தீபா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இன்டீரியர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராவிலையும் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அவங்க வந்து அரேஞ்ச் பண்ண பேட்டர்ன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அண்ட் என்ன இதை பேசும்போது அப்போ ஹேண்ட்பேக் இல்லையே இப்போ இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எஸ் நான் இங்கே வந்து அந்த ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டியிருக்கேன். பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல. உங்களுக்கும் இதே மாதிரி ஹேண்ட்பேக் வேணும்னா யூ கைஸ் ஹாவ் டு விசிட் தீபா. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபர் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது கூட என் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மேட்ச் ஆகுது, பிங்க் கலரில் இருக்குது. அண்ட் ஒயிட் கலர், நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே ஒயிட் கலர் ஃபர் பேக் எடுத்திங்கன்னா கிளாஸியாக ராயலாக இருப்பீங்க. என்ன தான் கிளாஸியாக இருந்தாலும் என்ன தான் ராயலாக இருந்தாலும் என் பிளாக்குக்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்குறவங்க பிளாக் கலர் பேக்ஸும் இருக்குது. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரௌன் கலர் இருக்குது. ப்ரௌனுமே வந்து க்யூட்டாக ஒரு பப்பியை கையில் கேரி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஒரு லேப்ரடாரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஷ் பப்பியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பப்பீஸும் இருக்குது. அண்ட் இதை தாண்டி சீட்டா பிரிண்ட் இருக்குது, நிறைய பிரிண்ட்ஸ் இருக்குங்க. அண்ட் இந்த சைட் ஃபுல்லாகவே எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து ஸ்லிங் பேக்ஸாக இருக்குது.
எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்லிங்காக இருக்குது. அப்படியே வைப்ரண்ட்டான எல்லோ கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. நான் எனக்கு வந்து சட்டிலாக போனால் பீச் கலர் இருக்குது. இதோ இந்த மாதிரி கொஞ்சம் மிட் பேஜில் ஒரு கலரில் இருக்குது. இல்லைங்க, நான் ரொம்ப ஃபங்கியான பர்சன் அப்படின்னா இதோ ஹலோ கிட்டி, கொஞ்சம் கிட்டிஷாக ஆனாலும் க்யூட்டாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. அண்ட் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கை நான் ஸ்லிங்காக யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஸ்லிங்காக வேண்டாம், நான் வந்து வந்து கொஞ்சம் வந்து கிளாஸியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போக போகிறேன், வெளியே பார்ட்டி போக போகிறேன், அவுட்டிங் போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படின்னா ஸ்லிங்கை கலட்டி நீங்கள் உள்ளே வச்சுட்டு இது ஒரு வாலெட்டாக கையில் கிளாஸாக கேரி பண்ணிட்டு நீங்கள் போகலாம். எங்கே போனாலுமே இதை கையில் வச்சுருக்கும் போது பார்க்கும் போதே வந்து ஒரு ராயலான எலகன்ஸான ஃபீல் கிடைக்கும். அண்ட் எனக்குமே இது கையில் இருக்கும் போது அப்படி ஒரு ஃபீல் தோணுதுன்னா பாருங்களேன். ஸோ இதை பற்றி பார்த்தாச்சு. அண்ட் இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன்லாம் தளர்வுகள் ஏற்படுத்தி காலேஜ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் ஐயோ இத்தனை நாள் வீட்டில் இருந்தோம், பார்லர் பக்கமே போகல, இப்போ பார்லர் போகணும், நிறைய மேக்கப் பண்ணணும், நிறைய அக்சசரிஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் வரி, ஒரே டெஸ்டினேஷன் ஃபார் ஆல் யுவர் நீட்ஸ்னா அது நம்ம திஃபா தான். அண்ட் நீங்கள் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் தான். இப்போது கரண்ட்டில் வந்து த்ரெட் ஒர்க்கில் வர்ற இயரிங்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலுமே அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாகவும் போடலாம், இல்லை அதே கலரில் நீங்கள் மேட்ச் பண்ணணுனாலும் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கலர்ஸில் கூட நாங்கள் வச்சுருக்கோம். ப்ரௌன் கலர் இருக்குது, ஸ்கை ப்ளூ இருக்குது, டார்க் ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, பர்பிள் வேணுமா, லைட் ப்ளூ வேணுமா, ரெட் வேணுமா, காம்பினேஷன்ஸ் வேணுமா, எல்லோ வேணுமா, ஆரஞ்ச் வேணுமா, வி ஹாவ் ஆல் கலர்ஸ். இதை தாண்டி இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான இயரிங்கும் இருக்குது. நீங்கள் வந்து ஆஃப் ஷோல்டர் போட போகிறீங்க, இந்த மாதிரி வந்து ஷோல்டரே இல்லாமல் ஆஃப் ஷோல்டர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ட்ரெஸ் போட போகிறீங்கன்னா யூ கேன் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஷோல்டர் வரைக்கும் வர்றதால ஆஃப் ஷோல்டராக இருந்துச்சுன்னா இது ஒரு கிளாஸி ஃபீல் கொடுக்கும். அண்ட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர்லேயும் இருக்குது, சில்வர் கலர்லேயும் இருக்குது, பிளாக் மெட்டல்லையும் இருக்குது. இயரிங்ஸ் சி இதெல்லாம் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து நல்லாயிருக்கு பார்க்க, க்யூட்டாக இருக்குது. அதுவும் 25 ருபீஸ் தான். நிறைய கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் விட சல்வார் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா சல்வாரில் தான் அவங்க கொஞ்சம் வெரைட்டி காட்டலாம், ஷார்ட் ஸ்லீவ் போடலாம், பட்டியாலா போடலாம், கேதரிங் போடலாம். ஸோ அந்த மாதிரி சல்வாரில் வெரைட்டி காட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து வெஸ்டர்னாகவும் காமிக்கிறோம், ஆனால் சல்வார் போடுறவங்க இதை ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ப்ரைட் கலர்ஸுங்க, ஃபுல் கிராண்ட் ஹெவி ஒகேஷன்ஸில் வேர் பண்ணுறது தான். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸ் கலந்த டிசைன்ஸ்னால் ஃபஸ்ட்டு கண் அட்ராக்ட் ஆகிடும். ஸோ இது பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டீட்டெயிலிங்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து பெட்டல்ஸ்க்கு ஒயிட் கொடுத்துருக்காங்க, மேலே ஃபுல்லாக பிங்க் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. பார்க்கும் போதே ஒரு கிளாஸியாக இருக்குது, உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதா நான் சொல்கிறது. கீழே பீச் பாருங்கள், அழகாக வந்து பிங்க் அண்ட் ஒயிட் காம்போவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் கிட்ட வச்சோனாலே ஃபேஸே வந்து ரொம்ப கிராண்டாக, ஓகே இவங்க ஒரு பெரிய ஈவெண்ட் போகிறாங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஸோ அந்தளவுக்கு கிராண்டான ஃபீல் கொடுக்கக்கூடிய இயரிங் தான் இது. ஸோ நான் இதை பிக் பண்ண போகிறேன். இது வந்து இந்தியன் கலர்ஸ், ரெட் அண்ட் க்ரீன். ரெட் அண்ட் க்ரீன் இல்லாமல் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு புடவையை நீங்கள் பார்க்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் போட்டிருப்பாங்க. நம்ம அம்மாவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், ரெட் அண்ட் க்ரீன் அப்படிங்கிறது நம்ம தமிழ்காரங்களோட கலர்னே சொல்லலாம். ஸோ இந்த காம்பினேஷனில் இந்த ஜும்கா அமைச்சிருக்காங்க. ஜும்கானாலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் தானே இருக்கணும், ஏன் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, லீஃப் பேட்டர்ன்ஸ் இங்கெல்லாம் இருக்காங்க, அங்கே ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்காங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகாக பீச் தொங்க விட்டுருக்காங்க. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்குலாம் இந்த இயரிங் பிடிச்சிருக்குன்றத விட இதோட ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் இதை தாண்டி ஓகே வா, இங்கே கலெக்ஷன்ஸ் தான் வாவாக இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ட்ரெண்டி கலெக்ஷன்ஸுங்க, லீஃபி பேட்டர்ன்ஸில் இருக்குது, பீட்ஸ் இருக்குது, அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது, நிறைய பேர் இதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே இந்த இயரிங் பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காதை சுற்றி ரிங்கு மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே ஃபுல்லாக வந்து பீட்ஸ் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க, பேர்ல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று எடுத்தே ஆகணுமே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தோன்னே நான் அட்ராக்ட் பண்ணது இது தான். ஸோ இதை நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்து திஸ் ஒன், நமக்கு பேசிக்காகவே சுற்றி பீட்ஸ்லாம் இருந்தாலே பிடிச்சிருங்க.
இந்த மாதிரி இயரிங் போட்டுன்னு வைங்க, நம்ம மூஞ்சே கொஞ்சம் லட்சணமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். இது வந்து பாருங்களேன், உட்டில் பண்ணியிருக்காங்க இயரிங். இங்கே வந்து லைட்டாக ஒரு கிராஸ் ஃபீல் கொடுத்துருக்காங்க. உட் அண்ட் கிராஸ்னாலே வந்து ஒரு நேச்சர் ஃபீல் கிடைக்கும் இல்லையா. ஸோ இது நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டாலே வந்து ஏதோ இயற்கை தாய் நம்ம கூட இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். குப்புச்சிக்கு குப்புச்சிக்கு பிக்பாஸ், பிக்பாஸ் கமல் பார்த்துக்கோங்க. லிட்ரலி பிக்பாஸ் லோகோ இது தான். இந்த இயரிங் தான் ஒரு சின்ன கம்மல் தான், வெறும் 150 ரூபீஸ் தான். ஆனால் அதுக்கு எவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கிட்ட கூட காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, எங்கே போனாலும் இதை மாட்டிக்கிட்டே வரீங்க, இன்னும் பில்லு போடலையே நீங்கள் கேட்கலாம். இதை வச்சா யாராவது எடுத்துருவாங்களோன்னு பீதியாக இருக்குங்க, அவ்வளோ கூட்டம் கடையில் வேறு. ஸோ எவ்வளோ பொருள் இருந்தாலுமே என்னோடய ஃபஸ்ட்டு கவனம் இதில் தான் போச்சு, டிசைனர் ஜுவல்லரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், 125 ரூபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அவுட்ஃபிட்க்கும் போடலாம். நீங்கள் வந்து சுடிதாருக்கு போடலாம், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போட்டாலும் இதை நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி, அதாவது வந்து லாங் கவுன் போடலாம், இல்லை வந்து ஷார்ட் ஃப்ராக் ஏதாவது போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடலாம். நீங்கள் என்ன ஹேட் டூ பண்ணுறீங்க, என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்பளை மேட்ச் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் சாரிக்கு கூட இது போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து டிசைனர் சாரி ஏதாவது போட்டிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் இயரிங், அவ்வளோ நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டக்கு பேட்டர்னில் இருக்குது, ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் 120 ரூபீஸ். அண்ட் இதை தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்வரோஸ்கி டைமண்ட் இயரிங் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா அந்த மாதிரி டைமண்ட் இயரிங்ஸ் நான் வச்சுருந்தேன், தொலைச்சிட்டேன். ஸோ இதை நான் இனிமேல் போட்டுட்டு போனால் கூட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓ திருப்பி புதுசாக டைமண்டில் வாங்கியிருக்கேன்னு நினச்சிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரிஜினல் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய டிசைனாக இயரிங் இது ஒன்று. ஸோ இதை நான் பிக் பண்ண போகிறேன். இதுதான் இப்போதைக்கு கரண்ட்டில் ட்ரெண்டில் இருக்கிற இயரிங். புட்ட பொம்மா சாங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரியே இதுவும் ஒரு மூமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். நீங்கள் அந்த டான்ஸ் ஆடினே பாருங்கள், உங்களுக்கும் அதே ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் போட்டுகிட்டே இருக்கிற இயரிங் தான் இது. ஸோ இது நீங்கள் கார்டில் போட்டிங்கன்னா எல்லாருமே எங்கடி வாங்கினேன் அப்படின்னு வந்து உங்களை கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ நம்ம கடைக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணோம், டிஃபாவில் வாங்கினேன் டி நகரில் இருக்குன்னு சொல்லும். ஸோ அதுக்காகவே இந்த இயரிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பாருங்கள், க்யூட்டாக டால் டான்ஸ் ஆடிட்டே இருக்குது. இதையும் நான் பிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து கோல்ட் பிளேட்டடுங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் இருக்குது, ஆக்சிடைஸ்ட். எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து கலரே ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பார்க்கும் போதே வந்து கேட்சியாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஜல் ஜல்னு கீழே இருந்தாலே பிடிக்குங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஜல் 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 இருக்கா, ஜாலியாக இருக்குது இந்த இயரிங்ஸ் பார்க்கவே. அண்ட் எல்லாத்துலேயுமே ஒரு மிரர் ஒர்க் இருக்குது. அண்ட் தென் பெரிய பெரிய ஜும்காஸ். இது வந்து எல்லா ஃபேஸுக்குமே நல்லாயிருக்கும். குட்டி மூஞ்சி, பெரிய மூஞ்சி, குண்டு மூஞ்சி, ரவுண்டு மூஞ்சி, இந்த மாதிரி ஃபேஸில் எத்தனை ஃபேஸஸ் இருந்தாலுமே எல்லா ஃபேஸுக்குமே இது க்யூட்டாக இருக்கும். போட்டால் பெண்கள் ஜிமிக்கி போட்டாலே ஒரு தனி அழகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஜிமிக்கி போட்டால் இன்னும் ப்ரிட்டியாக இருப்பாங்க. ஸோ இதையும் நான் பிக் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, ஜும்காலியே லேயர்ஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் 92 ரூபீஸ், ட்ரஸ்ட் மீ, வெறும் 92 ரூபா. இதையும் நான் வாங்க போகிறேன். வாவ், எல்லாமே கிறிஸ்டல் கலெக்ஷன்ஸுங்க. ஒன்று ஒன்றுமே அழகாக இருக்குது பாருங்களேன். அங்கேயாவது நம்ம கலர் வைஸாக சூஸ் பண்ணுவோம், இங்கே எல்லாமே சேம் கலர் கிறிஸ்டலில் இருக்குது. எல்லாத்தையுமே எடுக்கணும்னு தோணுது, அந்த அளவுக்கு பேராசை வருது இந்த சைடு பார்க்கும்போது. ஜஸ்ட் 60 ரூபீஸ். ஸோ இது ஒன்று பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஒன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து அழகாக தொங்கிட்டுருக்கு, அது கீழே பெருசாக ஒரு பீட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வேர் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஃபீல் கிடைக்குதா, மேபி நான் அதுக்கான ப்ராப்பர் அட்டையர் போடாததால் உங்களுக்கு அது ஃபீல் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கான அட்டையர் நீங்கள் போட்டு இதை நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா எல்லாரோட கண்ணுமே உங்கள் காது மேலே தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாங் இயரிங்ஸ் தான். அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு மட்டும்தான் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும், ஆர்எல்ஸ் நீங்கள் டிசைனர் சாரீஸ் வேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேட்ச் பண்ணலாம். அண்ட் இந்த ரெட் கலர் இது பாருங்களேன், வெரி ப்ரிட்டினோ. ஸோ இது வந்து
ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் இருக்கு, மேலே வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. ஸோ இதையுமே நீங்கள் ஏதாவது வந்து ஒரு டிசைனர் சாரீ போடுறீங்க இல்லை கவுன் போடுறீங்க அந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் லொக்கேஷனில் அதை வேர் பண்ணிங்கன்னா யூல் பி த ஷோ ஸ்டாப்பர். இதுதாங்க இப்போதைக்கு கரண்ட்டில் ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் எந்த சேனல் திருப்பினாலுமே எந்த ரியாலிட்டி ஷோ நீங்கள் பார்த்தீங்கனாலுமே அங்கே இருக்க ஜட்ஜஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இயரிங் போட்டிருப்பாங்க, டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் போட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரம்யா கிருஷ்ணன் அண்ட் ஸ்னேகா அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ செலிப்ரிட்டிஸ்க்கே பிடிச்சிருக்கு. ஸோ அது நமக்கு பிடிச்ச கடையில் நமக்கு தெரிஞ்ச கடையில் அதுவும் பாருங்கள் 195 பீஸ்க்கு கிடைக்குதுன்னா சும்மாவா? அவங்கெல்லாம் எத்தனை ஆயிரம் கொடுத்து வாங்கினாங்களோ தெரியாது. பட் அதே ப்ராடக்ட்டை எவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் நமக்கு தெரிஞ்ச கடையில் நம்ம ஏரியாவில் கிடைக்கும் போது நம்ம எதுக்கு வந்து வாங்காமல் மிஸ் பண்ணணும்? ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதையும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், ஹியர் கம்ஸ் மை ஃபேவரட் பார்ட். என்னோடய ஃபேவரட் பார்ட் ஆஃப் ஆக்சசரியில் இது ஒன்று. எப்படியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இயரிங்ஸ்க்கு தான் போகும். ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து நான் நெக் பீஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ நெக் பீஸ் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே பாருங்களேன் எவ்வளோ வந்து டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ரெட் அண்ட் க்ரீன் வந்து நம்ம இந்தியன் கலர்ஸ், அதுவும் சவுத் இந்தியன் கல்யாணத்தில் வந்து இந்த கலர் காம்பினேஷனில் கண்டிப்பாக யாரையாவது நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ்னால் இந்த கலர்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித் இயரிங் கொடுக்குறாங்க. அண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 105 ரூபாய். ஸோ 105 ரூபீஸ்க்கு தான் இந்த நெக் செட் ப்ளஸ் திஸ் இயரிங் கொடுக்குறாங்க. ஸோ இதோட வந்து சீப்பாக யார் தருவான்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நெக் செட் வேணும், இயரிங்ஸோடு வேணும்னா நம்ம திஃபாக்கு தான் நீங்கள் வரணும். இது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் கோல்டன் டிசைன், கோல்டன் கலர்லையுமே இருக்குது, பீகாக் டிசைனில் இருக்குது, பெரிய பெண்டன்ட் வச்சு இயரிங்கோட, இதுவும் 150 ரூபீஸ் தான். ஸோ அதே டிசைன் ரெட் கலரில் இருக்குது. அண்ட் இப்போ நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சோக்கர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கழுத்தை ஒட்டி சோக்கர் மாதிரி போடணுமா, அதுவும் எங்ககிட்ட இருக்குது. இது வெறும் 225 ரூபீஸ். எல்லாமே ப்ரைஸ் மேலேயே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ப்ரீட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. சி, இதுவுமே இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்குதுங்க. ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம கொலுஸில் தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போ வந்து சோக்கர்லேயும் இதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஆக்ட்ரஸோட ஃபோட்டோஷூட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த கழுத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ இதுவுமே வெறும் 229 ரூபாய் மட்டுமே. இதுவும் வித் இயரிங்கோடு வருது, அழகான ஒரு ஜும்கா, அதுலேயுமே அந்த ஜல் ஜல் இருக்குது. ஸோ இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து இந்த கலர்லேயே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நோ, வி ஹாவ் இன் கோல்டன் கலர் ஆல்சோ. கீழேயுமே கோல்டன் கலரில் இருக்குது, எல்லாமே வித் இயரிங் இருக்குது, எல்லாமே 175 ரூபீஸ், 210 ரூபீஸ். இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் நெக் பீஸோட இயரிங்கோடு வேணும்னா ப்ளீஸ் விசிட் டிஃபா. ஓகே, ஸோ எல்லாமே பெரியவங்களுக்கே பார்த்தா குட்டீஸ்க்கெலாம் எதுவுமே இல்லையா இந்த கடையில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வி ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் பேக் செஷன்ஸ். இங்கே வந்து பாருங்களேன், மங்கி போட்டு அழகான ஒரு குட்டி பேக் இருக்குது. இது வந்து ஸ்லிங் பேக்காக அழகாக குட்டீஸ்க்கு மாட்டி விட்டிங்கன்னா அழகாக ஜிங் ஜிங்கு ஒர்க் பண்ணிட்டே போவாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபர் ஃபினிஷ் மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் நாட் ஃபர், ரொம்ப நல்லா இருக்குது. இது 360 ரூபீஸ்க்கு தான் போட்டிருக்காங்க. இதை வந்து பேக் பேக்காக அழகாக மாட்டி விட்டா அந்த குட்டி ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. இது பாருங்களேன், கொஞ்சம் ரெயின் கோட் மாதிரி ஃபீல் இருக்குது மெட்டீரியலு, பட் இதுவுமே வாட்டர் ப்ரூஃப்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து அழகாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ரோப்ஸை. ஸோ இதுவுமே ஒரு பேக் பேக் தான், இது மேலே தான் போயிருக்கு, நாட் பிகாஸ் பிங்க் கலர். இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிளாஸில் போர் அடிக்கும் போது ஜாலியாக விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கும்போது. ஹலோ கிட்டி, ஸோ வெரி கேர்லி கேர்லி கலர், எஸ் பிங்க் கலர்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பெண் பிள்ளை வைத்திருக்கிறவர்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த க்யூட்டான பேக்கை உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் இதுவுமே பாருங்கள் நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. ஸோ குட்டீஸ்க்கு அதிகபட்சம் என்ன இருக்கும், இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குட்டீஸ்க்கெலாம் வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு, ஒரே ஒரு நோட் புக் வச்சு அனுப்பணுன்னா இந்த பேக் எடுக்கலாம். இல்லை அவங்க எங்கேயாவது பிக்னிக் போகிறாங்க, ட்ரிப்பு போகிறாங்க, அந்த மாதிரி டைமில் இதை கொடுக்கலாம். இந்த லாக்டவுனில் எங்கே போக போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். பட் தென் இதெல்லாம் வாங்கி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக் எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் அண்ணன் பாப்பாக்கு நான் கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஐம் டேக்கிங் திஸ். ஓகே, ஸோ அண்ணன் பொண்ணுக்கு வாங்கியாச்சு, அண்ணன் பையன் சும்மா இருப்பானா?
ஸோ அவனுக்கே தான் வாங்கணும். இங்கே பார்த்தீங்களா, பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூனைக்குட்டி நாய்க்குட்டி பிடிக்கும்னா பசங்களுக்கு இந்த மாதிரி காரு வீலு டயரு இப்படி தான் விளையாடுவானுங்க. ஸோ அவனுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப க்யூட்டான ஒரு பேக் இருக்குங்க, நல்லா இருக்கு, ஸ்பேஷியஸாக இருக்கா, ஆஹா தாராளமாக ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இதையுமே நம்ம பேக் பேக் மாதிரி மாட்டுறதுக்கு உள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதுகில் மாட்டி போயிட்டு வராக்க நான் ஸ்கூலுக்குன்னு அனுப்பி வைக்கலாம் போல். ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ அண்ணன் பொண்ணுக்கு அண்ணன் பையனுக்கு வாங்கியாச்சு, நல்லா இருக்கே. அண்ட் திஸ் பேக் கலர் வந்து ரொம்ப பிரிச்சியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்காமல் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐம் டேக்கிங் திஸ் ஆல்சோ. ஐயோ இதுவும் நல்லா இருக்கே. இப்போ இதை எடுக்கிறதா இதை எடுக்கிறதா, இதுதாங்க இந்த கடைக்கு வந்தாலே எனக்கு பிரச்சனை. இந்த கடையில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணிட்டு போவோம், கொஞ்சம் தூரம் போனோடனே அய்யா இதோ இதை விட இது நல்லா இருக்கேன்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐம் டேக்கிங் திஸ். ஆல் ரைட். ஸோ நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுங்க, ஏன்னா நான் ரொம்ப நேரம் கடையை சுற்றி சுற்றி வரேன், நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, பீ கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என் டைம் முடிஞ்சதால நான் கிளம்ப போகிறேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கடையை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அப்டேட் ஆகிருக்கு, இன்னும் என்னென்ன புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்ற அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ். பாய். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம கடைக்கு வந்து தப்பி தவறி கூட வீக்கெண்ட்ஸ் வந்துடாதீங்க, கூட்டம் அளவு மோதுதுங்க. ஸோ வீக் டேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். நானும் இப்போ வீக் டேல தான் வந்திருக்கேன் பாருங்கள், அங்கே இங்கே எல்லாம் போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வீக் டேல வந்தீங்கன்னா அதுவும் நல்லா லஞ்ச் டைம் போல் வாங்கலாம், எல்லோரும் சாப்பிட்டு வந்தவங்க வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த டைம் வந்தீங்கன்னா ஜாலியாக ஷாப் பண்ணலாம். ஸோ நான் திரும்பவும் ஒரு வீக் டேயில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.